இன்னைக்கு ஒரு கொரியன் மூவியோட தமிழ் விளக்கம் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கொரியன் ஃபேன்ஸ் எல்லாம் ரெடியா இருந்துக்கங்க. வீக்லி வீக்லி உங்களுக்காக கொரியன் மூவிஸ் வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு மை சாசி கேர்ள் அப்படிங்கற அற்புதமான படத்தோட விளக்கம் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதனுடைய ஒன் லைனர் பத்தி பார்த்தறலாம். அடங்காத ஒரு திமிரு புடிச்ச பொண்ணுக்கும் இன்னசென்ட்டான ஒரு பையனுக்கும் நடக்கிற ஒரு குறும்பான காதல் கதை தான் இந்த மை சாசி கேர்ள் அப்படிங்கற படம். செம்ம காமெடி டிராமாவும் ரொமான்ஸ் டிராமாவும் கொண்டு போயிருப்பாங்க. நீங்க பாக்குறது ஸ்டோரி டைம். இது உங்களுக்கான டைம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. இப்போ கதைக்குள்ள போய் படத்தோட ஓபனிங் சீனே ஒரு சின்ன மலையை காமிக்கிறாங்க. அந்த மலையில ஒரே ஒரு மரம் மட்டும்தான் இருக்கு. அந்த மரத்துக்கு கீழே நம்ம படத்தினுடைய ஹீரோ நின்று இருக்காரு. ஹீரோ நின்றுட்டு என்ன யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னா, நாங்க ரெண்டு பேரும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராமிஸ் பண்ணோம், நம்ம கண்டிப்பா எக்ஸாக்டா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமும் இதே காதலோட இன்னைக்கு நாள்ல மீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சத்தியம் பண்ணிக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு நான் வந்துட்டேன், அவ வரல, கண்டிப்பா அவ வருவா, நான் வெயிட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக் போக போறோம். பிளாஷ்பேக்ல என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ ஒரு போட்டோ ஷூட்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. போட்டோ ஷூட் நடக்க நடக்க திடீர்னு ஒரு கால் வருது. யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஆன்டி. ஹலோ சொல்லுங்க ஆன்டி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வந்துடுறேன் ஆன்டி, வந்துடுறேன் ஆன்டி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு கோட் ஷூட் எல்லாம் கழட்டிட்டு பசங்கோட போய் உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்காரு. சரக்கடிச்சிட்டு இருக்கும்போது, வாவ், அந்த பொண்ணு நல்லா இருக்காளே, அவ என்னோட டைப்பா இருப்பாளா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சுக்கிறாரு. இப்பதான் புரியுது என்ன அப்படின்னா, ஹீரோ ஒரு காலேஜ் பையன். காலேஜ் முடிக்கும் போதே அந்த ஊர்ல எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. சோ நீ நெக்ஸ்ட் நீங்க வேலைக்கு போங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா குறிப்பிட்ட வயசுல கல்யாணம் பண்ணும் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் இருக்கும். ஆனா ஹீரோக்கு அது சுத்தமா பிடிக்காது. காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு பிடிச்ச என் டைப்லயே இருக்கிற பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், லவ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட இருப்பாரு. அதனாலதான் பாக்குற பொண்ணெல்லாம் இவன் என் டைப்பா இருப்பாள் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு. சரி, கதைக்கு வருவோம். பசங்களுக்கு வந்து சரக்கடிச்சிட்டு இருக்காங்களா, அப்போ ஹீரோட அம்மா கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி, டே உன் ஆன்டி வீட்டுக்கு போக சொன்னா என்னடா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க. அம்மா போயிட்டு தான் இருக்கேன், வழியில தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிருவாரு. அவங்க அம்மா கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. நாளை கெட்ட வார்த்தையும் பேசிட்டு அது மட்டும் இல்லாம பசங்களோட சரக்கடிச்சிட்டு தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஹீரோ அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல மாட்டி, சும்மா இருங்கடா, அதான் அம்மாட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரே காட்டி கொடுத்துருவாரு. சரி, நீ என்ன பண்றையோ தெரியாது, ஆன்டி வீட்டுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்ல, ஹீரோ இருந்துட்டு அம்மா அங்கெல்லாம் போக முடியாது, ஆன்டி கண்ணத்தை பிடிச்சி கிள்ளுவாங்க, அங்கிள் முத்தம் கொடுப்பாங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, அவங்க பார்த்தாலே பிடிக்காது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவாரு. ஆக்சுவலா உண்மையான ரீசன் என்ன அப்படின்னா, அந்த போட்டோவும் மேரேஜுக்காக தான். இந்த போட்டோ கொடுத்து ஏதாச்சும் ஒரு பொண்ணு கிடைக்குமா அப்படிங்கறக்காக தான் அந்த ஆன்டி ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோக்கு சுத்தமா பிடிக்காது. அவங்க அம்மாவோட காலை கட் பண்ணிட்டு அப்படியே சோகமா ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் நடந்து போயிட்டு இருப்பாரு. நடந்து போயிட்டே இருக்கும்போது சில விஷயங்கள் சொல்லுவாரு. டக்குனு பண்றது இல்ல கல்யாணம், காமிக் புக்ல வர மாதிரி அழகான பொண்ணு, எனக்கு பிடிச்ச டைப்ல இருக்கணும், அந்த மாதிரி பொண்ணை தான் நான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலெல்லாம் உதறிட்டே நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பொண்ணு தண்டவாளத்து பக்கத்துல அப்படியே சரக்க போட்டு ஒரு மாதிரி சாஞ்சு நின்று இருக்கா. ஹீரோக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. டக்குன்னு போய் ட்ரெயின் வரக்குள்ள இழுத்து விட்டுருவாரு. திரும்பி பார்த்தா இந்த பொண்ணு யாரா நீ அப்படிங்கிற மாதிரி முழிக்கோ, சரியான பைத்தியம் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ட்ரெயின்ல ஏறிடுவாரு. அந்த பொண்ணு ட்ரெயின்குள்ள ஏறிடும். இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். ஓகேவா, ரெண்டு பேரும் ட்ரெயின்குள்ள ஏறாங்க. ஹீரோ ஒரு பக்கம் நிக்கிறாங்க, ஹீரோயின் ஒரு பக்கம் நிக்கிறாங்க. மாறி மாறி பாக்குறாரு. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ பாக்காத நேரத்தில் சைட் அடிக்கிறாங்க. அதே மாதிரி ஹீரோவும் ஹீரோயின் பாக்காத நேரத்தில் சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஹீரோ மனசுல ஒண்ணு தோழுது, ஆள் பார்க்க செம்மையா இருக்காள், இவ்வளவு அழகா இருக்கா, பட் இருந்தாலும் ஒரே ஒரு குறை, சரக்கடிக்கிறாளே, சரக்கடிக்கிற பொண்ணை கண்டாலே எனக்கு பிடிக்காது, நீ வல்ல எதுக்கு நமக்கு அப்படிங்கிற மாதிரி சிரிப்பாரு. பக்கத்துல நின்ன வயசானால் நம்ம ஹீரோ பார்த்துட்டு, ஐயோ தனியா சிரிக்கிறான் பைத்தியம் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்துல போய் நின்றுவாங்க. ஹீரோயின் பக்கத்துல நிக்கிற வயசானால் இல்லையா, அதனால ஹீரோயினுக்கு கீழே ஒருத்தன் பிங்க் ஷர்ட் போட்டு கொண்டிருப்பான், சின்ன பையன் ஒருத்த யூத். அவனை புடனையோட ஒண்ணு தட்டி எந்திரா மேல, ஒரு வயசானால் நிக்கிறாரு, உனக்கு என்ன உட்காந்துட்டு இருக்க, எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருவாங்க நம்ம ஹீரோயின். இதை பார்த்து நம்ம ஹீரோ, ஐயோ சரியான லம்பாடி பொம்பளை போல இருக்கு, நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நின்றுவாரு. உட்கார வச்ச பாவத்துக்கு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரக்கு ஓவரா போனதுனால வாமிட் பண்ணிடுவாங்க அந்த ஆள் மேலேயே. வாமிட் பண்ணதுக்கு அப்புறம் மயக்கம் வரும் இல்லையா, மயங்கர ஸ்டேஜ்ல நம்ம ஹீரோ பார்த்து யாருன்னே தெரியாது, ஆனா முதல் டைம் ஹனி அப்படின்னு கூப்பிட்டு மயங்கி விழுந்துருவாங்க. ட்ரெயின்ல இருக்கிற எல்லாரும் நம்ம ஹீரோவை தான் பார்ப்பாங்க. ஓ இவள நீ தான் கூப்பிட்டு வந்தயா, வாமிட் எடுத்ததுக்கு நீ தான் காரணமா, ஒழுங்கு மரியாதையா தொடச்சு விட்டு போடான்னு சொல்லி ஹீரோ சட்டையை கழட்டி எல்லாரும் கிளீன் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினையும் தோல்ல தூக்கி சுத்த ஆரம்பிச்சிருவாரு. சரி என்னடா பண்றது, இவ யாருன்னே தெரியாது, நம்ம தலையில கட்டிட்டு போயிட்டாங்களே, நானும் விக்ரமாதித்த வேதாளத்தை தூக்குன மாதிரி தூக்கிட்டு சுத்திட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு டைம் போட்டுட்டு பாதி தூரம் போயிருவாரு. சரி இருந்தாலும் பாவம் அப்படின்னு வருத்தப்பட்டு மறுபடியும் அந்த பொண்ணை தூக்கி அலையில வச்சுக்கிட்டு அப்படியே லைனா சுத்திட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஹோட்டலுக்கு போவாரு. ஆக்சுவலா பசங்கெல்லாம் அங்க ட்ரிங்க் பண்ணிட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ற ஹோட்டல் அது. ஏன்னா இந்த ஹோட்டலுக்கு அலோவ் பண்ணுங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அப்படின்னு சொல்லி வெளியில அந்த ஹோட்டல் உரிமையாளர் கிட்ட கேட்பாரு. ஏ என்னடா நீ பொண்ணை கூப்பிட்டு வந்து அலோவ் பண்ணுன்னு கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரிமையாளர் கேட்க நம்ம ஹீரோ, ஐயோ ஏன் நீ வேற என்ன பார்த்தா அந்த மாதிரியா தெரியுது, இந்த பொண்ணு யாருன்னே தெரியாது, எல்லாரும் என் தலையில கட்டிட்டாங்க, பாவம் தனியா வேற போட்டு போற சங்கடமா இருக்குது, அதனாலதான் நான் அந்த ரூமை கேக்குறேன் அப்படின்னு ஏதோ ஒண்ணு பண்ணி தொலை அப்படின்னு சொல்லி அந்த உரிமையாளர் சொல்லிடுறான். சாவிய வாயில கவிட்டு போய் கதவை திறந்து உள்ள பெட்ல போட்டுட்டு வாமிட் ஆயிடுச்சு இல்லையா உடம்பு ஃபுல்லா, அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பாத்ரூம் கதவை திறந்து குளிச்சுட்டு வெளியில வந்து பார்த்தா ட்ரெஸ் எடுக்க மறந்துருவாரு. ஐயோ இப்படியே எப்படிதான் வெளியில போறது, அவ வேற
தூக்கத்திலிருந்து தெளிஞ்சு பார்த்துட்டானே என்ன பண்றேன்னு தெரியாம அப்படியே துணியை பொத்திட்டே போகும்போது யாரோ போலீஸுக்கு தகவல் கொடுத்திருப்பாங்க. போலீஸ் வந்துருவாங்க. சோ வந்தா என்ன தெரியும் அப்படின்னா ஹீரோயின் படுத்துட்டு இருக்காங்க, ஹீரோ டிரெஸ் எல்லாம் நிக்கிறாங்க. அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, ஓ இங்க இந்த வேலை தான் நடக்குதா அப்படின்னு சொல்லி ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுருவாங்க. அப்புறம் இந்த விஷயம் எல்லாம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அடுத்த நாள் தான் வீட்டுக்கு போவாரு. வீட்டுக்கு போனா அவங்க அம்மா செருப்பால் அடிப்பாங்க. ஏமா அடிக்கிற அப்படின்னு உன் ஆன்டி வீட்டுக்கு போக சொன்னா பொண்ணு பார்க்க சொன்னா நீ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா செருப்பாலை போட இவர் குதிச்சு குதிச்சு எஸ்கேப் ஆகி தூங்கிட்டு இருப்பாரு. அப்படி ஹீரோ தூங்கிட்டே இருக்கும்போது ஒரு போன் கால் வரும். போன் கால்ல யாரு அப்படின்னா நம்ம ஹீரோயின் தான் பேசுவாங்க. ஹலோ ஒழுங்கு மரியாதையை கிளம்பி வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோ இருந்துட்டு ஹலோ நீங்க யாருனே தெரியாது கிளம்பி வாங்கிறீங்க, எங்க வரது, என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதெல்லாம் முக்கியம் இல்ல, ஒழுங்கா இந்த இடத்துக்கு கிளம்பி வா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோவும் போயிட்டு என்னடா இது இந்த இடத்துக்கு வர சொன்னாங்க யாரையுமே காணோம் அப்படிங்கிற மாதிரி சுத்தி முத்தி பாத்துட்டு இருப்பாங்க. சோ அந்த டைம்ல ஹீரோயின் வந்து ஏய் நீ தான் அது அப்படின்னு கேப்பாங்க. ஆமாங்க நான் தானே உங்களை தூக்கிட்டு போனேன், ஞாபகம் வந்துருச்சா, தெளிஞ்சிருச்சா போத அப்படிங்கிற மாதிரி கேப்பாங்க. சரி என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கூப்பிட்டுப்பாங்க. ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு இடத்துல வந்து பேச ஆரம்பிப்பாங்க. ஒழுங்கு மரியாதையா சொல்லு என்ன நடந்துச்சு, என்ன ஹோட்டல கூப்பிட்டு போன, எதுக்காக உன போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க, உனக்கு வேற ட்ரெஸ்ஸே இல்லைன்னு கேள்விப்பட்டேன், என்ன பண்ண அப்படின்னு ஹீரோயின் கேப்பாங்க. ஏங்க நீங்க வேற சரியான போதையில் இருந்தீங்க, வாமிட் வேற எடுத்துட்டீங்க, எல்லாம் என் சட்டை கழட்டி நான் தொடச்ச, என் சட்டை பாழாயிடுச்சு, குளிச்சுட்டு வரலான்னு போயிட்டு வெளியில் வரும்போது ட்ரெஸ் எடுக்க மறந்துட்டேன், அந்த டைம்ல போலீஸ் வந்தாங்க என்னை கொண்டு போய் போட்டாங்க, நீங்க சேஃப் எஸ்கேப் ஆயிட்டீங்க, இதுதாங்க நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு நம்பர், சரி என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லி மறுபடியும் பாருக்கு போறாங்க. பாருக்கு போனா அங்க ஒரு பஞ்சாயத்தை இழுத்து விட்டுருவாங்க. சின்ன பொண்ணுங்களா சரக்கடிக்க வந்திருப்பாங்க. ஏய் என்ன வயசாகுது உனக்கெல்லாம், எந்திரிச்சு கிளம்படி கிளம்படின்னு சொல்லி பஞ்சாயத்து இழுத்து விட்டுருவாங்க. ஹீரோ ஐயோ மறுபடியும் சரியான லம்பாடி பொம்பளையா இருப்பா போல, நம்மளே போய் திட்டமாட்டோம், இவ வாட்டுக்கு திட்ட ஆரம்பிச்சுட்டா ஏதாவது வம்பெழுத்து விட்டுருவான், நம்மளுக்கு கண்டிப்பா சரிபடி வாங்க வச்சிருவா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு மறுபடியும் சரக்கடிச்சு அழுக ஆரம்பிச்சிருவாங்க. நேத்து தான் நான் பாய் ஃப்ரெண்டு கூட பிரேக்அப் பண்ணேன், அதுக்குள்ள மறுபடியும் சரக்கடிக்க ஆரம்பிச்சிட்டேன், இதனாலதான் நான் சாக்கலான்னு முடிவு பண்ணி ரயில்வே ட்ராக் போனா நீங்க என்னை காப்பாத்திட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லுவா. உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஹீரோ சொல்லுவாரு. அப்புறம் அவரோட கர்ச்சீப் எடுத்து கொடுப்பாரு. நல்லா கண்ணு மூக்கெல்லாம் தொடச்சிட்டு எடுத்து பேண்ட்ல வைப்பாங்களா, ஹீரோ இருந்துட்டு அதோ அது என்னோடது அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் ஹீரோயின் நல்லா புளிஞ்சு இருந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கையில கொடுப்பாங்க. அதிகமா அவங்களுடைய புலம்பெல்லாம் கேட்டு கேட்டு ஹீரோ டயர்ட் ஆயிடுவாரு. சரக்கு அடிச்சு அடிச்சு ஹீரோயினும் டயர்ட் ஆகி பிளாக்டே ஆயிடுவாங்க. ஒரு சமயத்துல ஹீரோ இருந்துட்டு ஹலோ ஹலோன்னு கூப்பிட்டு பாப்பாரு, எந்திரிக்கவே மாட்டாங்க, எல்லாம் என் நேரண்டா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் விக்ரமாதித்தன் வேதாளத்தை தூக்குன மாதிரி தோல்ல போட்டு ஊரெல்லாம் சுத்துவாரு. சோ எகைன் அதே ஹோட்டலுக்கு போவாங்க, அதே ரூம கேப்பாரா, நீயா மறுபடியும் வந்திருக்கியா, மறுபடியும் போலீஸ் கேஸ்ல மாட்டி விட பாக்குறியா அப்படி கேப்பான். ஏயா நீ வேற நேத்து தான மாட்டின, மறுபடியும் இன்னைக்கா புடிக்க போறாங்க, ஒழுங்கா அதே ரூம குடியா அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த டைம் மாம்பாரு. என்ன ஆனாலும் சரி இந்த டைம் நான் சட்டையே கழட்ட மாட்டேன் அப்படிங்கிற முடிவோட தான் உள்ள போய் ஹீரோயினை பெட்ல போட்டு படுத்துட்டு இருப்பாரு. அந்த சமயத்துல ஹீரோயின் வாமிட் பண்ணிட்டே இருப்பாங்க. பாவம் அப்படின்னு மைண்ட் செட் வந்துடும், நம்ம ஹீரோக்கே ரொம்ப வருத்தமா போயிடும். டானிக் மாதிரி ஒண்ணு இருக்கு, அதை வாயில ஊத்தி விட்டதுக்கு அப்புறம் ஹீரோயின் நல்லா தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த இடத்துல இருந்து ஹீரோ லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான்னு சொன்னா அவரை ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவ்வளவு அழகா தூங்குறாளே, ஆனா எந்திரிச்சாதான் லம்பாடி பொம்பளை மாதிரி கத்த ஆரம்பிச்சிடறா அப்படிங்கிற மாதிரி ரசிச்சுட்டே இருப்பாரு. அன்னைக்கு நைட் ஃபுல்லா காலையில எந்திரிச்சு பார்த்தா ஹீரோ பெட்ல இருப்பாரு, ஹீரோயின் கீழே இருந்து தூங்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நைட் என்ன நடச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேப்பாங்க. ஏமா நீ வேற ஒழுங்கா கிளம்பி வா, டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுவாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ அவரோட கிளாஸ்ல இருப்பாரு. ப்ரொஃபசர் வந்துட்டு அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு இருப்பாரு. ஹீரோக்கு ஒரு டேலண்ட் இருக்கு, என்ன அப்படின்னா மிமிக்ரி பண்ணுவாரு. அவர் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரல அப்படின்னா அவங்களுக்கு அவங்களோட வாய்ஸ்லயே மிமிக்ரி சொல்லி அட்டெண்டன்ஸ் சொல்றது. ஓகேவா, அப்படி ஒவ்வொருத்தருக்கா சொல்லிட்டே வரும்போது இவரோட நேம் வரும்போது இவர் மிஸ் பண்ணிடுவாரு. சோ ப்ரொஃபசர் வந்துட்டு ஒழுங்கா அட்டெண்டன்ஸ் சொல்றா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாதி கேப்பாரு. ஓகே சார் ஓகே சார் சொல்லிட்டு அப்படியே கீழே குமிஞ்சிட்டு மேல பார்த்தா ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. வந்து பக்கத்து சீட்ல கொண்டுருவாங்க. நீ என்ன லூசா, எதுக்கு கிளாஸ் டைம்ல உள்ள வந்த, நான் தான் இன்டர்வல்ல வந்து பாக்குறேன்னு சொல்லிருக்கேன்ல ஹீரோ கேப்பாரு. இல்ல நம்ம இன்னைக்கு வெளியில போலாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோயின் கேப்பாங்க. பட் இருந்தாலும் ஹீரோக்கு வந்துட்டு நான் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணாம வர மாட்டேன், கண்டிப்பா கிளாஸ் முடிஞ்சாதான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டா சொல்லிடுவாரு. ஹீரோயின் வருத்தத்திலேயே சார் பிரேக் இல்லையா சார் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஃபசரையே பார்த்து கேட்டுருவாங்க. ஆமா ரொம்ப நேரம் பணம் எடுக்கிறேன்ல, சரி பிரேக் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் வெளியில போயிருவாரு. ஹீரோயினும் கிளம்பி போயிருவாங்க. அந்த டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டே மச்சான் எவ்வளவு அழகான பொண்ணை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட்ட கேப்பாங்க. ஆனா ஏன்டா நீங்க வேற, அவ பொண்ணே இல்லடா, ராட்சசி, நல்லா பையனா பிறக்க வேண்டியவ, இங்க வந்து பொண்ணா பிறந்திருக்கா. ஒரு டைம் ட்ரெயின்ல கொண்டுட்டு இருக்கும் போது ஒரு பிங்க் சட்டை போட்டு ஒருத்த வந்தாண்டா, அவனை புடனியோட வைக்கிறா, அது மட்டும் இல்லாம பார்ல சரக்கடிக்கும் போது ஒருத்தங்கூட சண்டைக்கு போறான், பையனா பிறக்க வேண்டியவ, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது ப்ரொஃபசர் மறுபடியும் உள்ள வருவாரு. உள்ள வந்து தம்பி நீ கிளம்பிக்கப்பா, உண்மையாலுமே உள்ள அவர் வெயிட் பண்றா பாவோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஹீரோ ஒண்ணுமே புரியாது, என்ன கிளம்ப சொல்லிட்டாரு, சரி நமக்கு என்ன அட்னன்ஸும் போட்டாரு, கிளம்பிட வேண்டியதான்னு சொல்லிட்டு வெளியில போனா ஹீரோயின் வெயிட் பண்ணுவாங்க. ஹே ஒரு நிமிஷம் நீ வெயிட் பண்ற, அவரு வெளியில போக சொல்லிட்டாரு, நீ என்ன பேசுன அப்படிங்கிற மாதிரி கேப்பாங்க. ஒன்னே இல்ல, என் குழந்தைக்கு அபார்ஷன் பண்ணணும், நீ தான் அதுக்கு அப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னு சொல்லிடுவோம். உடனே நம்ம ஹீரோ இருந்துட்டு சார் அதெல்லாம் பொய் சார் பொய் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கழுத்த புடிச்சிட்டு தர தரன்னு வெளியில எடுத்து கூப்பிட்டு போயிடுவாங்க. அங்கிருந்து ஒவ்வொரு இடத்துக்கா போய் அவங்களுடைய லவ் டெவலப் ஆயிட்டே போயிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு ஒரு ஹேபிட் இருக்கு, என்ன அப்படின்னா கதை எழுதுவாங்க. கதை எழுதுனா எல்லாருக்கிட்டையும் காமிக்கணும்னு ஆசையா இருக்கும், மேக்ஸிமம் காமிக்கவே மாட்டாங்க.
சோ ஹீரோ தான் இருக்காரு இவங்க கிட்ட காமிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கதையெல்லாம் காமிக்கும் போது படிச்சு பார்த்தா நல்லா இருக்கு பட் இதுக்கு பதிலா இப்படி இருக்கலாம் இதுக்கு பதிலா அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு மீனிங் எல்லாம் இன்னும் டீப்பா இருக்கணும்ப்பா நல்லா டீப்பா இருந்தா தான் கதை நல்லா போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு ஓ டீப்பா இருக்கணுமா இப்ப எப்படி டீப்பா இருக்குன்னு பாருன்னு சொல்லி ஆத்துக்குள்ள தள்ளி விட்டுருவாங்க ஆத்துக்குள்ள சரியான ஆழமா இருக்குமா நம்ம ஹீரோயின் இருந்துட்டு நல்லா டீப்பா இருக்கா நீ சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க சோ போனது மட்டும் இல்லாம என்ன பண்ணி தொலைகிறது நம்ம தான் காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களே விழுந்து காப்பாத்தி கூப்பிட்டு வந்துருவாங்க மறுபடியும் ஹீரோ ரெஸ்டாரண்ட்ல வந்து புலம்ப ஆரம்பிச்சிருவாரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏன்டா நீங்க வேற அவ ராட்சசி உங்களுக்கு பாக்கத்தா அவ அவ்வளவு அழகா தெரியுறா ஆனா அவளோட கேரக்டர் எல்லாம் நீங்க தயவு செஞ்சு லவ்வே பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடும் தயவு செஞ்சு அவளை பத்தி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு சரக்கடிக்க ஆரம்பிச்சிருவாரு அந்த சமயத்துல அழகான ஒரு பொண்ணு ரோட்ல நடந்து போவோம் இப்ப பாரு அவளை கரெக்ட் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லி ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போனா அது நம்ம ஹீரோயின் தான் மறுபடியும் ஹீரோ ஐயோ இவளா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் ட்ரெயின்ல ஏறிடுவாரு சரக்கடிச்சு மட்டையாயிடுவாரு அடுத்த நாள் காலையில போலீஸ் எல்லாம் வந்திருப்பாங்க புடிச்சிட்டு போய் ஸ்டேஷன்ல போட்டுருவாங்க நம்ம ஹீரோயின் தான் போய் அவரை பெயில் எடுத்து மறுபடியும் அங்க ரெண்டு அப்பப்பி கூப்பிட்டு வருவாங்க சோ இதே மாதிரி ஹீரோயின் அடிக்க ஹீரோ அடிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கியூட்டா போயிட்டே இருக்கும் அடுத்த நாள் என்ன அப்படின்னா ஹீரோயினோட பர்த்டே வந்துட்டு இருக்கும் அதுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலா பண்ணியே ஆகணுமே அவளை இம்ப்ரெஸ் பண்ணிடணும்டா அப்படின்னு ஹீரோ பயங்கரமா பிளான் பண்ணிட்டு இருப்பாரு என்ன அவருடைய பிளான் அப்படின்னா ஒரு பார்க்ல சுத்தி பட்டாசு வச்சிருக்கணும் கரெக்டா 12 மணிக்கு பட்டாசு எல்லாமே வெடிக்கணும் வான வெடிக்கை காமிக்கணும் அந்த டைம்ல நம்ம ப்ரப்போஸ் பண்றோம் ஹக் பண்றோம் இந்த மாதிரி ஒரு பர்த்டே லைஃப்ல பாத்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே தூங்கிடுவாரு அடுத்த நாள் காலையில இருந்துச்சு பார்க்ல எல்லாம் பட்டாசு எல்லாம் வச்சு ஓகே நம்ம கண்டிப்பா எனக்கு இதை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனா என்ன ஆகும் அப்படின்னா அங்க காதலிச்சு பைத்தியமான ஒரு சைக்கோ இருப்பான் அவன் யாரு அப்படின்னா ஆல்ரெடி ஒரு பொண்ண லவ் பண்ணி அந்த பொண்ணால கைவிடப்பட்டவன் அதனால இவனுக்கு வந்துட்டு பைத்தியம் பிடிச்சிடும் லவ் பேர்ஸ் யாராவது வந்தாங்கன்னா சுட்டு தள்ளணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் இருப்பான் இவங்க ரெண்டு பேரும் கரெக்டா அன்னைக்கு நாள்ல உள்ள போய் மாட்டிக்குவாங்க ஆக்சுவலா இந்த இன்ஃபர்மேஷன் போலீஸுக்கு தெரியும் அவங்க வர கொஞ்சம் லேட் ஆயிரும் அதுக்கு முன்னாடியே ஹீரோவும் ஹீரோயினும் மாட்டிக்குவாங்க சோ ரெண்டு பேரும் அவங்க கிட்ட மாட்டிக்குவாங்களா அந்த சைக்கோ என்ன கேப்பா அப்படின்னா முதல்ல இவளை போடவா உன்ன போடவான்னு சொல்லிட்டு கேப்பா ரெண்டு பேரும் மாறி மாறி கை காமிப்பாங்க ரெண்டு பேத்துல கண்டிப்பா ஒருத்தன சுட்டே ஆவே அப்படிங்கிற மாதிரி அந்த சைக்கோ சொல்ல கரெக்டா நம்ம ஹீரோயின் எஸ்ஐ போயிருவாங்க போலீஸ் எல்லாம் வந்துருவாங்க அந்த சமயத்துல ஹீரோவோட நெத்தியில கண்ணு வச்சிருவான் அந்த சைக்கோ யாராவது கிட்ட வந்தீங்க அப்படின்னா இவனை சுட்டுருவேன் சொல்லிட்டு இருப்பான் அந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோயின் சென்டிமெண்டா சில வேர்ட் சொல்லுவாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ஒருத்தி போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படாத அவளை விட பெட்டரா உனக்கு ஒருத்தி கிடைப்பா உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா என்னைய ஒருத்த கைவிட்டுட்டு போயிட்டான் ஆனா நான் வந்துட்டு அதுக்கப்புறம் யார் கிடைக்க போறான்ங்கிற வருத்தத்துல நானும் சூசைட் பண்ணலாம்ங்கிற நிலைமையில தான் இருந்தேன் ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா அதோ நீ கண்ணு வச்சிட்டு இருக்கிய அவன் வந்தான் என் லைஃபையே மாத்தினா அப்படிங்கிற மாதிரி சென்டிமெண்டா பேசுவாங்க நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது என் மேல இவ்வளவு லவ் வச்சிருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த சமயத்துல அவனுக்கும் மனசு மாறிடும் அந்த சைக்கோ கண்ணக்கீழ போட்டு போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடுவான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அவளை பத்திரமா பாத்துக்கோ இல்லைன்னா உன சுட்டு கொண்டுருவே அப்படின்னு சொல்லி அந்த சைக்கோ ஹீரோவை மிரட்டிட்டு போவா ஹீரோ போய் கட்டி பிடிப்பாரு அந்த டைம்ல கரெக்டா பட்டாசு அடிக்கும் அவர் பிளான் பண்ண மாதிரி கரெக்டா எக்ஸிக்யூட் ஆயிடும் ஆனா முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் மறுபடியும் கண்ணத்திலேயே பொக்கு நுட்டுட்டு யார கேட்டா இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கோபமா கிளம்பிடுவாங்க நம்ம ஹீரோவும் பின்னாடியே ஓட ஆரம்பிச்சிருவாரு இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஜாலியா போயிட்டு இருக்கும் ட்ரெயின்ல ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறது அங்கேயே போறது பார்க் பீச் சுத்தறது அப்படின்னு சொல்லிட்டு செம ஜாலியா போயிட்டு இருக்கோம் ஹீரோ ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டாருங்களே ஹீரோயின் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அவங்களுடைய ஹீல்ஸ் போட்டுட்டு ஓடி வரணும் அப்படி ஓடி வரும்போது எல்லாருமே பாப்பாங்க கீழே குப்பரடிச்சு விழுந்து பேந்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செம பனியா போயிட்டு இருக்கும் ஒரு டைம்ல கண்டிப்பா எப்படியாச்சும் ப்ரப்போஸ் பண்ணி ஆகணும்டா அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவளுக்கு எனக்கு பிடிச்சிருக்க நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு மழையும் பெய்யும் இதுதான்டா சான்ஸ் எப்படியாச்சும் ப்ரப்போஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு ஹீரோயினும் தயங்கி தயங்கி நின்று இருப்பாங்க கோமெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி பைத்தியகாரதனமா நடக்கிறது எல்லாம் விட்டுட்டு தயங்கி தயங்கி நின்று இருப்பாங்க எப்படியாச்சும் ப்ரப்போஸ் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு ஆனா அன்னைக்கு சான்ஸ் மிஸ் பண்ணிடுவாங்க அதோட பெட்டர் சான்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு கேர்ள்ஸ் ஹாஸ்டல்குள்ளேயே மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு போயிட்டு யாருக்கும் தெரியாம உள்ள போயிடுவாரு ஹீரோயின் வந்துட்டு பியானோ வாசிச்சிட்டு இருப்பாங்க சுத்தி எல்லா கேர்ள்ஸ் இருப்பாங்க அங்க மாஸ்க் எல்லாம் கழட்டி வீசிட்டு சும்மா கெத்தா ஒரு ரோஸ் எடுத்துட்டு போய் ப்ரப்போஸ் பண்ணுவாரு செம சீன் அது ஒரு லவ் ஸ்டோரி தான் ஸ்மூத்தா போனா யாருக்குமே பிடிக்காது அடுத்து ஒரு ட்விஸ்ட் வரும் ஹீரோயினுக்கு மாப்பிள்ள பாத்துருப்பாங்க அந்த மாப்பிள்ளைக்கு இவர் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறக்காக கூப்பிட்டு போயிருப்பான் ஹீரோ வந்துட்டு என்னடா பண்றேன்னே தெரியாம போய் சேர்ல உட்காந்துட்டு இருப்பாரு ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க ஹீரோயின் இரு பாத்ரூம் போயிட்டு வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் போயிட்டு வரக்குள்ள நம்ம ஹீரோ இருந்திருக்க மாட்டாரு என்னாச்சு அப்படின்னா பொண்ணு பார்க்க வந்தவர் மட்டும்தான் உட்காந்துட்டு இருப்பாரு ஹீரோ இருக்க மாட்டாரு ஹீரோயின் அந்த பொண்ணு பார்க்க வந்தவர்கிட்ட கேட்கும் போது உண்மையாலுமே அவனை நல்லா லவ் பண்ணிருக்கான் என்ன எதுக்கு உங்க அப்பா மாப்பிள்ள பார்க்க வர சொன்னான்னு தெரியல நீ அவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சொல்லுவாரு என்ன அப்படின்னா ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பத்தி நிறைய சொல்லிருப்பாங்க என்னென்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் ரொம்ப குழந்த மாதிரி என்னதான் ட்ரிங்க் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப தைரியமான பொண்ணு எப்பவுமே கரெக்டா இருப்பா அது மட்டும் இல்லாம கதை எழுதுறதுனா ரொம்ப பிடிக்கும் என் கூட 100 நாள் தான் இருந்தா இருந்தாலும் அவளை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் லைஃப் லாங் இருப்பாளா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது இப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆயிரும் அவளை பத்திரமா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிருப்பாரு இதை கேட்ட ஹீரோ எனக்கு மனசே இருக்காது சோ பொண்ணு பார்க்க வந்தவங்க கிட்ட நம்ம ஹீரோயின் வந்துட்டு சாரின்னு சொல்லிட்டு போய் ஹீரோவை தேட ஆரம்பிப்பாங்க எல்லா இடத்துலயுமே தேடுவாங்க ஆனா ஹீரோ எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் டைம் அவனை எங்க பார்த்த அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்ப்பாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல கண்டிப்பா அங்கதான் இருக்கணும்னு சொல்லி போய் எல்லா பக்கம் தேடி பார்ப்பாங்க சோ அங்கிருந்து பார்த்தா தெரியாதுன்னு சொல்லிட்டு சிசிடிவி கண்ட்ரோல் ரூம் அங்க போய் தேடி பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோயினோட வாய்ஸ் ஓவர் கேட்கறத பார்த்துட்டு ஹீரோ வந்துட்டு அவ சூசைட் பண்ணிக்கலாம் அதே இடத்துல ஹீரோயின் என்ன பண்ணாங்களோ அந்த சூசைட் பண்ணிக்கலாம்ங்கிற முடிவுல தான் ஹீரோ போயிருப்பாரு அந்த டைம்ல ஹீரோயினோட வாய்ஸ் ஓவர் கேட்டதுக்கு அப்புறம் அதை கேன்சல் பண்ணிட்டு கண்ட்ரோல் ரூம் வருவாங்க ரெண்டு பேர்
பேரும் ஹக் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மலை உச்சிக்கு போவாங்க. ஒரு சின்ன மரத்துக்கடியில நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நான் வந்துட்டு என் ஊருக்கு போறேன், ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம இதே ஒரு லவோட இருப்போம், கண்டிப்பா 2 வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் இதே இடத்துல மீட் பண்ணுவோம், நீயும் வருவேன் நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மனசார ஒரு லெட்டர் எழுதி அந்த லெட்டரை ஒரு சின்ன பாக்ஸ்ல போட்டு அந்த மரத்துக்கடியில புதைச்சு ஒரு கல்லெல்லாம் வச்சுட்டு போயிடுறாங்க. சோ ரெண்டு பேருக்கும் மனசே இல்ல, பிரி இருக்கு. ஹீரோ ட்ரெயின் ஏறினதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஃபீல் பண்ணுவாங்க, ஹீரோயின் அதே ட்ரெயின்ல ஏறும்போது ஹீரோ குதிச்சிருவாரு அவ ஏறலையோ அப்படின்னு சொல்லிட்டு பேருமே அந்த இடத்துல மிஸ் பண்ணிடுவாங்க. கரெக்டா எக்ஸாக்டா 2 வருஷத்துக்கு அப்புறம் பிரசன்ட்ல நம்ம பேசணும் தெரியுமா, அந்த சீன் வரும். ஹீரோ அந்த மரத்துக்கிட்ட ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஹீரோயின் வந்த பாடு கிடையாது. சரி ஓகே, அவ வர வரைக்கும் நம்ம என்ன பண்றது சொல்லிட்டு நம்ம ஒரு லெட்டர் வச்சுமே அது இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பாக்கலான்னு பார்த்தா அந்த பவுல் அப்படியே இருக்கும். ஓபன் பண்ணா அதுக்குள்ள ஒரு தகவலே இருக்கும், இது எப்படி உள்ள போயிருக்கும், கண்டிப்பா சான்ஸே இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு அப்பவே ஒரு டவுட் வரும். சரி அது என்னமோ இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர் எடுத்து படிச்சு பார்த்தா அப்பத்த ஒரு விஷயம் புரியுது. என்ன அப்படின்னா, இவருக்கு முன்னாடியே ஹீரோயின் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, அந்த லெட்டரை மாத்தி வச்சிருக்காங்க. அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருப்பாங்கன்னா, சாரி உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடியாது, காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீ பண்ண மாதிரியே எனக்கு முன்னாடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொன்ன தெரியுமா, உன்ன மாதிரிதான் ப்ரப்போஸ் பண்ணா ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருந்தான், நீ இப்ப கீழே கொண்டு இந்த லெட்டர் படிச்சுட்டு இருக்கே, இந்த மரத்தை நட்டி வச்சத கூட நாங்க தான், ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவன் இறந்து போயிட்டான், அதனால அவங்க அம்மா பாக்குற மாப்பிள்ளையை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க. இத படிச்ச ஹீரோக்கு மனசே இல்ல. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அந்த நாள் போயிருவாரு. அடுத்த நாள் ஹீரோயின் வந்து அந்த பிளான்ட் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு ஒரு தாத்தா கூட எல்லாம் பேசிட்டு ஹீரோயினும் அடுத்தது அந்த ட்ரெயின் இறக்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் ட்ரெயின் ஏற டைம்ல ஹீரோ வருவாங்க, ஆனா ஹீரோவா ஹீரோயின் பார்க்கவே மாட்டாங்க, ரெண்டு பேரும் அதே இடத்துல பிரிஞ்சிருவாங்க. அவ்வளவுதானா படம் முடிஞ்சா அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு தோணும். ஆனா கடைசியா ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, ஹீரோயின் வந்துட்டு அவன் இறந்த பாய் ஃப்ரெண்டோட அம்மா சொல்ற பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிருப்பாங்களே அந்த இடத்துக்கு போவாங்க. அவங்களுடைய அம்மாவையும் பார்த்துட்டு ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வெயிட் பண்ணு, உனக்கானவ வருவான், அவனை பிடிச்சிருந்தா டேட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அம்மா நீங்க யார சொன்னாலும் நான் டேட் பண்ணுவா அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு அந்த இடத்துல வெயிட் பண்ணுவாங்க. அந்த சமயத்துல நம்ம ஹீரோ உள்ள வருவாரு, ஆன்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆன்டியோ கண்ணத்தை புடிச்சு கிள்ளுவாங்க. வெயிட் அ மினிட், இந்த சீன் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோட அம்மா கால் பண்ணி போய் ஆன்டியை பாடுறா அப்படின்னு சொல்லும் போது, போமா ஆன்டி கண்ணத்தை புடிச்சு கிள்ளுவாங்க, பொண்ணு பார்த்து வைக்கிறேன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபன்னியா சொல்வாரு தெரியுமா, அந்த ஆன்டி இவங்க தான். சோ நம்ம ஹீரோக்கு பாத்துருக்கிற பொண்ணு தான் ஹீரோயின், ஹீரோயினுக்கு பாத்துருக்க மாப்பிள்ள தான் நம்ம ஹீரோ. உங்க ரெண்டு பேருக்கு ஒவ்வொருத்தர் பிடிச்சிருக்கா அப்படின்னு ஆன்டி கேட்கும்போது, நாங்க ஆல்ரெடி லவ் பண்ணவீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கையை பிடிக்கிறாங்க. அதோட படம் முடிவுக்கு வருது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.